அப்படின்னா என்னன்னு தெரியுமா? மசில்ஸ் அப்படின்னா பாடி டிஷ்யூ கன்சிஸ்டிங் ஆஃப் லாங் செல்ஸ். அப்புறம் வென் இட் கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் ஸ்டிமுலேட்ஸ் அண்ட் ப்ரொடியூசஸ் மோஷன் இஸ் கால்ட் மசில்ஸ். அடுத்ததாக நம்ம வந்து 3 types ஆஃப் மசில்ஸ் அதை வந்து டிஃபைன் பண்ண போறோம். யாருக்காச்சும் இந்த 3 types ஆஃப் மசில்ஸ் தெரியுமா? ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கெலிட்டல் மசில், செகண்ட் டைம் கார்டியாக் மசில், தேர்ட் டைம் ஸ்மூத் மசில். அதை நான் வந்து அடுத்ததாக டிஃபைன் பண்ண போறேன். யாருக்காச்சும் ஸ்கெலிட்டல் மசில் அப்படின்னு தெரியுங்களா? ஸ்கெலிட்டல் மசில், ஸ்கெலிட்டல் மசில் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் ஸ்ட்ரியேட்டட் மசில் அண்ட் இட் இஸ் அண்டர் தி voluntary control of the somatic nervous system. அடுத்ததாக நம்ம வந்து cardiac muscle அப்படின்னு என்ன சொல்ல போறோம்? அதுவும் striated muscles ஆனதா ஃபார்ம் ஆனது, ஆனால் இட் இஸ் அண்டர் தி இன்வாலண்டரி கண்ட்ரோல். அதோட வர்க் பார்த்தீங்கன்னா ஹார்ட்டோட வால்வ்ஸ், ஹார்ட்டை ப்ரொடெக்ட் பண்றது அதோட வர்க். அடுத்ததாக நான் வந்து ஸ்மூத் மசில்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்ல போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஸ்மூத் மசில்ஸோட செல்ஸ் அப்படி எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்ல போகிறேன். ஸ்மூத் மசில்ஸோட செல்ஸ் அது வந்து இட்ஸ் ஃபார்ம் ஆஃப் ஷீட்ஸ் ஆர் ஸ்ட்ராண்ட்ஸ் அப்படி தான் ஃபார்ம் அது, அதுதான் ஸ்மூத் மசில் செல்ஸ். ஸோ ஸ்மூத் மசில்ஸ் அதோட எப்படி கண்டெயின் ஆகு, என்ன கண்டெயின் ஆகுதுன்னா இட் கண்டெயின்ஸ் ஃபைபர் ஆஃப் ஆக்டின் அண்ட் மயோசின். அந்த அதான் வந்து ஸ்மூத் மசில்ஸில் கண்டெயின் ஆகுது. அடுத்ததாக வந்து நான் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மசில்ஸ் சொல்ல போகிறேன். ஸோ நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு மசில்ஸில், ஆனால் நான் சில ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் சொல்ல போகிறேன். மூவிங், இப்போ நான் நடந்துட்டு இருக்கேன் அப்படின்னா லெக் மசில்ஸ் தேவை, இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா மவுத் மசில்ஸ் தேவை, இப்போ நான் சாப்பிட்ருக்கேன்னா எனக்கு டங்கோட மசில்ஸ் தேவை, ஜாவோட மசில்ஸ் தேவை, நிறைய மசில்ஸ் தேவை. இப்போ நான் வந்து டைஜஸ்டிங், டைஜஸ்டிங்னா அப்படின்னு முழுகுறேன்னா இந்த பைப்புக்குள்ளே போகும், லார்ஜ் இன்டெஸ்டைன் அப்புறம் ஸ்மால் இன்டெஸ்டைன், லிவர், அந்த டைஜஸ்ட் ஆகும் ஃபுட்டில் சாப்பிட்டேன்னா அதுக்கு மசில்ஸ் தேவை. லார்ஜ் இன்டெஸ்டைன் அது பெருசாக இருக்குன்னா அதுக்கு பெரிய மசில்ஸ் தேவை, ஸ்மால் இன்டெஸ்டைன் அதுக்கு அப்படின்னா சின்ன மசில்ஸ் தேவை. அதே மாதிரி லிவர் அந்த பைப்பு நெக்கு அதுக்கெல்லாம் மசில்ஸ் தேவை. இப்போ நான் ப்ரீத் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னாலும் அதுக்கு மசில்ஸ் தேவை, நோஸ்க்கு மசில்ஸ் தேவை. ஸோ அடுத்ததாக ஒரு காமன் க்வெஸ்சன் ஆஃப் மஸ்குலர் சிஸ்டம், மசில்ஸால் எப்படிப்பா க்ரோ ஆகுவீங்க அப்படின்னு கேட்டால், மசில்ஸால் க்ரோ ஆகலாம், எப்படி? ரேட் ஆஃப் மசில் சிந்தசிஸ் கிரேட்டர், அது வந்து அதிகமாகிறதும் அண்டு rate of muscle protein breakdown அது வந்து breakdown ஆகிறதும் அதுதான் நம்ம வந்து grow ஆகும். Both the synthesis and breakdown are controlled by complementary cellular mechanism, அதுதான் நம்ம control ஆகுது, அது வந்து ரெண்டுமே control ஆகுது. ஸோ நான் முன்னத்த வீடியோ போட்ட skeletal system நான் வந்து சொல்லியிருப்பேன், பேபிஸ் ஆர் பார்ன் வித் 300 bones இருக்கு. யாராச்சும் வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் இருக்கு, இந்த வீடியோ லிங்க் இருக்கு, அதை பார்த்துக்கோங்க. எப்படி நான் வந்து எப்படிப்பா போன்லேருந்து க்ரோ ஆவீங்க, ஸ்கெல்டல் சிஸ்டம்லேருந்து எப்படி க்ரோ ஆவீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காமன் க்வெஸ்சன் அரைஸ் ஆகும். அதே மாதிரி நான் இந்த வீடியோவில் அந்த ஆன்சரை சொல்கிறேன். பேபிஸ் ஆஃப் பார்ன் ஆகும்போது, பேபிஸ் ஆஃப் பார்ன் ஆகும்போது நம்மளுக்கு வந்து 300 bones பார்ன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனால் எப்படிப்பா நம்ம வந்து பெருசாக நம்ம 200 something bones வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு அந்த கையை எடுத்துட்டிங்கன்னா இது ஒரு பெரிய கையு, ஆனால் வென் ஆஸ் எ பேபி நான் வந்து சிறுசாக இருக்கும் கையு. ஸோ சிறுசாக இருக்கும் ஆனால் கவுண்ட் ஆஃப் போன்ஸ் நிறையா இருக்கும், ஆனால் பெருசாக அந்த போன்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகணும்ல, அதுக்கு பதிலாக அந்த 3 bones 2 to 3 bones ஜாயின் ஆகி இது ஒரு இது ஆகும், இது ஒரு எக்ஸாம்பிள் ஒரே ஒரு போன் ஆகும், அந்த மாதிரி ஆகிட்டே தான் இருக்கும். இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு, மறக்காம இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி மறக்காம இந்த வீடியோவை